வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். எத்தகைய சவால்கள் வந்தாலும் தமிழ் மக்கள் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என தந்தை செல்வாவின் நினைவு நாளில் ஜஹான் பெரேரா தெரிவிப்பு. சீன பாதுகாப்பு அமைச்சர் நாளை இலங்கைக்கு விஜயம். கொரோனா தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் உலகளாவிய ரீதியில் சமாந்தரமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தல். நாட்டில் 892 கொரோனா தொற்றாளர்கள் இன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடும் மழையினால் கண்டி நாவலப்பட்டி நகரம் வெள்ளத்தில் மூழ்கியது. தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை முன்கூட்டியே பணத்தை பெற்றுக் கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். எத்தகைய சவால்கள் வந்தாலும் தமிழ் மக்கள் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என இலங்கை தேசிய சமாதான பேரவையின் நிறைவேற்ற இயக்குனர் ஜஹான் பெரேரா தெரிவித்துள்ளார். சமாதான சூழலுக்கு பலபல விதமான சவால்கள் இருந்து கொண்டிருக்கும் நிலையிலும் கூட தமிழ் மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இழக்கக்கூடாது எனவும் தொடர்ச்சியாக அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை தேசிய சமாதான பேரவையின் நிறைவேற்று இயக்குனர் ஜஹான் பெரேரா தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா நினைவு மண்டபத்தில் இடம்பெற்ற தந்தை செல்வாவின் 44வது நினைவு நாள் நிகழ்வில் முன்னேற்றத்தின் வழிகளில் இணக்கம் காண்தல் எனும் தலைப்பில் ஆற்றிய நினைவு பேரவையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அந்த நாட்களிலேயே இலங்கைக்கு பொருத்தமான ஆட்சி முறை சமஷ்டி முறையிலான ஆட்சி முறைதான் சரியானது என குறிப்பிட்டிருந்தார்கள். அதுவும் சுவிட்சர்லாந்து மாதிரியான சமஷ்டி முறையிலான ஒரு முறைதான் இலங்கைக்கு பொருத்தமானது என குறிப்பிட்டுள்ளார்கள். சிங்கள மக்களை பொறுத்தவரை 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் தங்களுக்கு என்ற ஒரு சரித்திரம் அமைத்துள்ளதாக தெரிவிக்கின்றார்கள். புத்த பெருமான் தங்களுக்கென்று இந்த தீவை கொடுத்திருக்கிறார்கள் என அவர்கள் நம்புகிறார்கள். பௌத்தத்தை பாதுகாப்பதற்கான பொறுப்பு சிங்களவர்கள் கையிலே இந்த தீவிலே கொடுக்கப்பட்டிருப்பதாக நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே செயற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்திலே இந்த தீவிலே அவர்கள் மிக பெரும்பான்மையான எண்ணிக்கையாக இருந்திருந்தாலும் கூட அவர்கள் மனநிலையானது ஒரு சிறுபான்மை மக்களை போன்றதாகவே இருக்கின்றது. சிறுபான்மை மனநிலை உடைய சிங்களவர் பெரும்பான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பல காரணங்கள் உண்டு. பிராந்தியத்தை எடுத்து பார்த்தால் அதில் அவர்களின் மிக சொற்ப சிறிதளவு எண்ணிக்கையை கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள். தமிழர்களை பார்க்கின்ற போது தமிழ் மக்கள் தாங்கள் ஒரு பிரதேசம் என்கின்ற மனநிலையோடு வாழ்கிற மக்கள், வேறு பிரதேசங்களில் வாழ்கின்ற மற்றவர்களை விட வித்தியாசமாக கலாச்சாரம், மொழி, பின்னணி எல்லாவற்றிலுமே வேறாக இருக்கின்ற ஒரு பிரதான தேசம் என்ற மனநிலையோடு தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள். ஆகவே இந்த இரண்டு இனங்களுக்கிடையில் இந்த தீவில் எப்படியாக நிர்வாகத்தை செய்வது என்ற கேள்வி எழுகின்றது. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக ஒரு அதிகார பகிர்வு முறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அது முழுமை பெறாது இருந்தாலும், அது இன்னமும் சீர் செய்ய வேண்டியதாக இருந்தாலும், அதிகார பகிர்வுக்கான ஒரு அடிப்படையை அது கொடுத்திருந்தது. அதனை சீர் செய்து சரி செய்து நிவர்த்தி செய்ய வேண்டும், அதிலுள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளல் நல்லதாக இருக்கும். தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கும் அரசாங்கமானது இந்த அதிகார பரவலாக்கல் முறைகளை முற்றாக அகற்றிவிட வேண்டும் என அதற்கான ஆணையை மக்கள் தமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்ற சிந்தனையோடு ஆட்சிப்பிடமறி இருக்கின்றது. இன்றைக்கு அவர்களுடைய நிலைப்பாடு அதிகார பகிர்வுக்கு எதிரானதாக இருக்கின்றது. அப்படியான சிந்தனையிலேயே இருக்கின்ற வேளையில்தான் யுத்தம் முடிவடைந்த பிறகு ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் இலங்கைக்கு வருகை தந்த போது அப்போதிருந்த ஜனாதிபதியுடன் ஏற்படுத்தி கொண்ட கூட்டு அறிக்கையின் பிரகாரம் ஐக்கிய நாடுகள் மனதுரிமை பேரவையினுடைய சில தலையீடுகள் இருந்து கொண்டிருந்தன. இந்த தடவை இப்படியான வித்தியாசமான சிந்தனையோடு ஆட்சி வந்த அரசாங்கம் தோற்றுப்போனது. ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேறி இருக்கிறது. அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இன்னும் 18 மாத காலத்திற்கு இலங்கை மீதான கடும் பார்வை கண்காணிப்பு இருக்கும், மேற்பார்வை ஒன்றும் இருக்கும். 4 மாதத்துக்கு ஒரு தடவை இலங்கை நிலைமை குறித்து அறிக்கை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. செயலாளர் நாயகம் இலங்கைக்கு வருகை தந்த போது இலங்கை ஜனாதிபதியுடன் செய்த கூட்டறிக்கை முக்கியமான அம்சமாக இருந்தது. பொறுப்பு குரல் என்பது நிலைமாறு கால நீதி என்கின்ற ஒரு தத்துவம் இப்பொழுது காணப்படுகின்றது. அதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அல்லது ஒரு ஆயுத மோதலுக்கு பிறகு வருகின்ற காலத்தில் இந்த நிலை நிலைமாறு கால நீதி அமுல்படுத்தப்படும். அதில் பிரதானமான தூண்கள் உள்ளன. உண்மை, நீதி, இழப்புகள் கொடுக்கப்படுதல், முன்னரை போல பல இழப்புகளை ஏற்படாமைக்கான உத்தரவாதம், இந்த நான்கையும் எடுத்துக்கொண்டாலும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தில் ஆகட்டும் அல்லது மனதுரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட முன்னைய தீர்மானங்கள் ஆகட்டும், அவை பொறுப்புக்குரல் என்கின்ற 2வது துணைத்தான் கூடுதலாக வலியுறுத்தி இருக்கின்றனர்.
உண்மையை கண்டறிதல் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். சமாதானத்திற்கான சவால் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை நான் முன்னொரு காலத்தில் மன்னாராயரின் இல்லத்தில் வைத்து நான் அதை படித்திருந்தேன். அமெரிக்க கத்தோலிக்க ஆயர்கள் சேர்ந்தெழுதிய அந்த புத்தகத்தில் அவர்கள் அந்த நேரத்தில் சோவியத் ரஷ்யா எவ்வாறு தீய சக்தியாக உலகத்தில் இருக்கின்றதோ, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு பாரிய முருகன் நிலை இருந்த பின்னணியிலேயே ஒரு அணு ஆயுத போர் ஏற்படுமா என்ற பீதி உலகம் முழுவதும் பீடித்திருந்த நிலையில் அந்த சமாதானத்துக்கான சவால்கள் என்ற நூலில் எழுதினார்கள். அதில் அவர்கள் சொன்ன பல விடயங்கள் என்னுடைய மனதை தொட்டிருக்கின்றன. அதை அவர்கள் எழுதி 5 வருட காலத்துக்குள்ளேயே உலகத்திலேயே தீய சக்தியாக வர்ணிக்கப்பட்ட சோவியத் ரஷ்யாவின் பல மாற்றங்கள் நிகழ்ந்ததை நாங்கள் அறிந்திருந்தோம். எனவே எமது நாட்டிலும் தமிழர்களாகிய நாம் எமது நம்பிக்கையை இழக்கக்கூடாது. சமாதானத்திற்கான பலவிதமான சவால்கள் இருந்து கொண்டிருக்கும் நிலையிலும் கூட எங்களுடைய நம்பிக்கைகளை நாங்கள் இழக்கக்கூடாது. தொடர்ச்சியாக அதற்கான எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த வேளையிலும் நம்பிக்கை இழந்தவர்களாக நாங்கள் போய்விடக்கூடாது. தொடர்ச்சியாக எங்களுடைய முனைப்பான முயற்சி இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். That started before independence in the 1930s. From the time of the Donamo. இலங்கை தமிழிசக் கட்சியின் ஸ்தாபகரும் தமிழிசக் கட்சியின் முன்னாள் தலைவருமான தந்தை செல்வாவின் 44வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஜாழ் தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் இலங்கை தமிழிசக் கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நினைவு தூபிக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், யாழ் மாநகர முதல்வர் பீனா மணிவண்ணன், யாழ் மறைமாவட்ட குறு முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், சிவில் சமூகத்தினர், கட்சி உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். வவுனியாவிலும் தந்தை செல்வாவின் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் உள்ள தந்தை செல்வா நினைவு தூவியில் இன்று காலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. தமிழிசக் கட்சியின் செயலாளர் பான சத்தியலிங்கம் அன்னாரது சிலைக்கு மலர் மாலை அணிவித்து நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். நகரசபை உறுப்பினர்களான நாவன்ன சேனாதிராஜா, ஜி கே ராஜலிங்கம், தமிழிசக் கட்சியின் வவுனியா மாவட்ட உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் பலர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். தந்தை செல்வாவின் 44வது நினைவு தினம் இன்று மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு நகரில் உள்ள தந்தை செல்வா நினைவு பூங்காவில் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. தந்தை செல்வாவின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. தமிழிசக் கட்சியின் சிரேஷ்ட உபதலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பொன் செல்வராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களான ரசானக்கியன், கோவிந்தன் கருணாகரம், மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் தீனா சரவணபவன், தமிழிசக் கட்சி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தந்தை செல்வாவை வைத்து இன்று அரசியல் செய்கின்றனர் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் பி என் ஆனந்த சங்கரி குற்றம் சாட்டியுள்ளார். கிளிநொச்சியில் தந்தை செல்வாவின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியதுடன் தந்தை செல்வா இருந்த தூய்மையான ஆசனத்தின் தூய்மையை கெடுக்கின்றனர் எனவும் பி ஆனந்த சங்கரி குற்றம் சாட்டியுள்ளார். கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற மறைந்த தமிழர் விடுதலை கூட்டணியின் சிரேஷ்ட ஸ்தாபக தலைவர்களில் ஒருவரான தந்தை செல்வாவின் நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தந்தை செல்வா இருந்த இடத்துல இன்றைக்கு பதவிக்காக போராடுகின்ற சிலருக்கு கிட்ட அவர்கள் கால் தூது கூட அவர்கள் போராடுவார்கள். இன்றைக்கு எல்லாம் பெரிய போராட்டம் நடத்தி இப்படி யார் மாற போடுறது, யார் அந்த பதவி எடுக்கிறது, பதவி எடுக்கிறது. தந்தை செல்வாங்க லட்சத்தோடு இன்னும் தளம்பாமல் இத்தனை வருஷம் 48 ஆண்டுகள் தந்தை செல்வானுடைய பாதையிலே போய்கொண்டிருக்கின்றது தமிழர் விடுதலை கூட்டணி தான். அந்த தமிழர் விடுதலை கூட்டணி என்னுடைய முயற்சியால் தான், என்னுடைய அர்ப்பணிப்பினால் தான் இன்றைக்கும் அந்த கட்சி நடந்திருக்கின்றது, அல்லது எண்டோ போயிருக்கு. தந்தை செல்வா இறந்து 28 வருடத்துக்கு பிறகு தான் தமிழிசை கட்சி துவங்கினேன். இதுக்கு தெரியாது. தந்தை செல்வா இறந்து 28 வருடத்துக்கு பிறகு தமிழிசை கட்சி துவங்காது. அது ஒரு தான் துவங்க தந்தை செல்வாக்காக நல்லாக அனுபவிக்கிறார். ஆனால் தந்தை செல்வானுடைய லட்சத்துக்காக இவர்கள் யாரும் போராடுதா என்ன தெரியவில்லை. அவற்றை பெரிய வச்சு பிழைக்கிறார் தான் இன்றைக்கு இல்லாமல் இருந்துருக்கு. அனுசரணை முக்கூட்டியே பணத்தை பெற்றுக் கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். சீன பாதுகாப்பு அமைச்சர் நாளை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். 2 நாட்கள் உத்தியபுர விஜயம் மேற்கொண்டு சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வெய் பெங் நாளை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார்.
இருதரப்பு ராஜேந்திர நிரலுக்கு அமைவாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட பாதுகாப்புத்துறை சார் முக்கியஸ்தர்களை சீன பாதுகாப்பு அமைச்சர் சந்திக்க உள்ளார். எதிர்வரும் 29 வரை நாட்டில் தங்கியிருக்கும் சீன பாதுகாப்பு அமைச்சர் ஹம்மாந்தோட்டை துறைமுகம் மற்றும் துறைமுக நகர் உட்பட முக்கிய சீன திட்டங்களையும் பார்வையிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் இருதரப்பு வர்த்தகம், முதலீடு, நிதியுதவி மற்றும் மூலோபாய ஒத்துழைப்பு போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை அடுத்த கட்டத்துக்கு விரிவுபடுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது. இரண்டாயிரத்து 2015 ஆண்டுக்கு முன்னர் ஷஹ்ரானுக்கு சம்பளம் வழங்கப்பட்ட விடயம் தொடர்பில் விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். உயிர்த்தஞ்சாறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பான உண்மையை கண்டறிய வேண்டுமாயின் 2015 ஆண்டுக்கு முன்னர் தற்கொலை தாக்குதல் பிரதான சூத்திரதாரியான ஷஹ்ரானுக்கு சம்பளம் வழங்கப்பட்ட விடயம் தொடர்பில் விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கத்தோலிக்க மத தலைவர்களுடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். මේ පාස්කු ප්‍රහාරයේ ඇත්ත හොයන්න ඕන නම් ප්‍රධානම දේ තමයි 2015 වට කලින් සහරාන්ට පඩි ගෙවපු අය ගැන ඒ ජාලය ගැන ඌව පාවිච්චි කරපු අය ගැන පරීක්ෂණයක් කරන්න ඕන. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான உண்மையை கண்டறிய வேண்டுமாயின் 2015 முன்னர் சஹ்ரானுக்கு சம்பளம் வழங்கியவர்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்த வேண்டும். குறித்த விடயங்கள் எதுவும் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கவில்லை. நான் மீண்டும் கூறுகின்றேன், நான் ஆணைக்குழுவை குறை கூறவில்லை. ஏனெனில் ஆணைக்குழு என்பது வழக்காளர் போன்றதாகும். ஏனெனில் சமர்ப்பிக்கப்படும் விடயங்களுக்கு அமைவாகவே அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே சஹ்ரானுக்கு நிதி வழங்கியது யார், எதற்காக சம்பளம் கொடுத்தனர், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த விடயங்கள் மறைக்கப்பட்டுள்ளன. கைது செய்யக்கூடியதாக இருக்கும். ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் என்ன செய்தது என்ற கேள்வியும் உள்ளது. உண்மையில் அப்போது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பில் குறைபாடு உள்ளது. அதன் பிரதானியாக முன்னாள் ஜனாதிபதி இருந்தார். இந்த நிலையில் அப்பொழுது இருந்த பிரதமருடன் ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாகவே முன்னாள் ஜனாதிபதி அவரை பாதுகாப்பு கவுன்சிலிற்கு அழைக்கவில்லை. எமக்கு பிரதமரின் ஊடாக தகவல்கள் கிடைக்கப்பெறும். இந்த நிலையில் பிரதமர் பாதுகாப்பு சபைக்கு அழைக்கப்படவில்லையா என எமக்கு கிடைக்கப்பெறும் தகவல்களும் குறைவாகவே இருக்கும். இருப்பினும் எமது புலனாய்வு துறையினருக்கு குறித்த சம்பவம் தொடர்பில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றன என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள சிறிய நாடுகள் மீண்டெழுவதற்கு தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் உலகளாவிய ரீதியில் சமாந்தரமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அச்சுறுத்தல் மிக்க கொரோனா சூழலில் கூட உலகளாவிய நிலையான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு இலங்கை அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஆசிய மற்றும் பசிபிக் நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்களுக்கான ஐக்கிய நாடுகள் ஆணைக்குழுவின் 77வது அமர்வில் இணையவழியில் பங்கேற்று உரையாற்றிய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். ஆசிய மற்றும் பசிபிக் நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்களுக்கான ஐக்கிய நாடுகள் ஆணைக்குழுவின் 77வது அமர்வில் உரையாற்ற கிடைத்தமை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். தொற்றிலமைக்கு மத்தியில் பொருளாதார மற்றும் சமூக நிலையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு நாம் அனைவரும் மூலோபாய திட்டங்களை உருவாக்கும் நேரத்தில் இந்த அமர்வின் துணைப்பொருள் மிகவும் காலத்துக்கு உகந்தது என நான் நம்புகின்றேன். கடந்த காலத்தில் COVID-19 பரவலை கட்டுப்படுத்துவதில் இலங்கை முன்னேற்றத்தை வெளிப்படுத்தியிருந்தது. விசாரமாக கோவிட் நோயாளர்களை அடையாளம் காணல், அவர்களின் தொடர்புகளின் அடிப்படையில் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை மேற்கொள்ளல், தனிமைப்படுத்தல் மற்றும் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளித்தல் மற்றும் குறைந்தபட்ச இறப்பு வீதத்தை எங்களால் பராமரிக்க முடிந்தது. இலங்கை ஒரு வலுவான பொது சுகாதார திட்டத்தை கொண்டுள்ளது. இலவச சுகாதார வசதிகள் தொற்று நோயை கட்டுப்படுத்த உதவியது. கடந்த பிப்ரவரி மாதம் நமது அரசாங்கத்தினால் 100,000 இலங்கையர்களுக்கு தடுப்பூசி வழங்க முடிந்தது. இந்த பின்னணியில் தொற்று நோய் இருந்த போதிலும் பல துறைகள் ஊடாக பொருளாதார நடவடிக்கைகளை பராமரிக்க நாங்கள் பணியாற்றியுள்ளோம். அதேபோன்று எங்கள் ஏற்றுமதி நடவடிக்கைகளை தொடர்ந்து செயற்படுத்தி ஜனவரி மாதம் முதல் எமது சுற்றுலா வணிகத்தை மீண்டும் ஆரம்பிக்க முடிந்தது. இலங்கை மத்திய வங்கி மக்களுக்கு கடன் நிவாரணம் வழங்குவதற்காக பல மீள் நிதியளிப்பு திட்டங்களை செயற்படுத்தியது. தற்போது கூட உலகளாவிய நிலையான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு நமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. இந்த நோக்கத்திற்காக நிலையான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு எனது தலைமையின் கீழ் ஒரு உள்ளக அமைச்சுக்களின் வழிநடத்தல் குழு நிறுவப்பட்டுள்ளது. 2021 முதல் 2030 திறன் மேம்பாட்டு தசாப்தமாக அரசாங்கம் அறிவித்துள்ளதால் எங்கள் அபிவிருத்தி நிகழ்ச்சிகளில் இளைஞர்களுக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. பிராந்திய உறவுகளை வலுப்படுத்தவும் நாங்கள்
ஆர்வமாக உள்ளோம். ஆசிய மற்றும் பசிபிக் நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்களுக்கான ஐக்கிய நாடுகள் ஆணைக்குழு பல துறைகளில் நடவடிக்கை மேற்கொண்டு பதிலளிக்க வேண்டும் என நாங்கள் நம்புகிறோம். தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறிய நாடுகள் அந்த நிலைமையிலிருந்து மீண்டெழுவதற்கு தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்திற்கு உதவுதல், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை மேம்படுத்தி அதற்கு ஊக்குவித்தல், சுற்றுச்சூழல் சுகாதார சுற்றுலாவை ஊக்குவித்தல், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் முதலீடுகளுக்கு ஊக்குவித்தல் மற்றும் அவர்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தல் என்பன அவற்றில் முக்கியமானவையாகும். COVID-19 தொற்றுநிலைக்கு மத்தியில் மீண்டும் மீளிடுவதற்கு காலத்திற்கு உகந்த இந்த அமர்வை ஏற்பாடு செய்து உறுப்பு நாடுகளை ஒரு அரங்கில் ஒன்றிணைய செய்வதற்கான ஆசிய மற்றும் பசிபிக் நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்களுக்கான ஐக்கிய நாடுகள் ஆணைக்குழுவின் செயற்பாட்டை பாராட்டுகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். ஆசிய மற்றும் பசிபிக் நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்களுக்கான ஐக்கிய நாடுகள் ஆணைக்குழுவின் 77வது அமர்வு இன்று இணைய வழியில் ஆரம்பமாகியுள்ளது. இன்று முதல் 29ஆம் தேதி வரை இடம்பெற இருக்கும் 77வது அமர்வின் துணைப்பொருள் ஆசிய பசிபிக் பிராந்திய ஒத்துழைப்பு முன்பை விட வலுவான நெருக்கடி மூலம் கட்டியெழுப்புதல் என்பதாகும். இந்த அமர்வில் கொரோனா தொற்று தொடர்பில் பிரதானமாக விவாதிக்கப்பட்டு வருவதுடன் காலநிலை மாற்றம், கடன் நிவாரணம், முதலீடு, சம சுகாதார அணுகல், நிலையான வளர்ச்சி மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு ஆகியவை தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது. நாட்டில் 892 கொரோனா தொற்றாளர்கள் இன்று மாலை அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 102,271 அதிகரித்துள்ளது. இன்று மாலை மேலும் 892 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று மாலை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் மேலும் 266 பேர் இன்று பூர்ணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 94,577 அதிகரித்துள்ளது. அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிர் இழந்தவர்களை தவிர்த்து 7,050 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருப்பினும் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 644 அதிகரித்துள்ளது. இதேவேளை நேற்று கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்ட 793 பேரில் 226 பேர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என கொரோனா வைரஸ் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் 82 பேர், குருணாகல் மாவட்டத்தில் 71 பேர், மாத்தளை மாவட்டத்தில் 61 பேர், களுத்துறை மாவட்டத்தில் 52 பேர், கண்டி மாவட்டத்தில் 47 பேர், மொன்றாகலை மாவட்டத்தில் 45 பேர், காலி மாவட்டத்தில் 44 பேர், பதுளை மாவட்டத்தில் 30 பேர், புத்தளம் மாவட்டத்தில் 28 பேர், பவுனியா மாவட்டத்தில் 22 பேர், அம்பாறை மாவட்டத்தில் 14 பேர், அனுராதபுரம் மாவட்டத்தில் 11 பேர், பொலனர்வை மாவட்டத்தில் 10 பேர், திருகோணமலை மாவட்டத்தில் 9 பேர், மாத்தறை மாவட்டத்தில் 8 பேர் என நேற்று தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கேகாலி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் தலா 6 பேர், நுவரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேர், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2 பேர், மன்னார், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவர் என்ற அடிப்படையில் நேற்று தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த 10 பேர் அடங்கலாக நேற்று தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என கொரோனா வைரஸ் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் கொரோனா அச்சுறுத்தல் நிலையை அடுத்து நாட்டின் சில பகுதிகள் இன்று இரவு 8 முதல் 6 அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் கம்பஹாவில் ஹொடதனியாய பொல்கேன கிரிலுக்கேந்திர கழுகக்கரை ஆகிய கிராம சேவர்கள் பிரிவுகள் இன்றிரவு 8 முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மினுவாங்கோட அஸ்வினவத்த கிழக்கு கிராம சேவர் பிரிவு இன்றிரவு 8 முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் மீகதென போலீஸ் பிரிவு, மிரிஸ்வத்த பெலவத்த கிழக்கு கிராம சேவர் பிரிவு ஆகியன இன்றிரவு 8 முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை போலீஸ் பிரிவு, பூம்புகார் ஆகியன இன்றிரவு 8 முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையம் இன்று இரவு 8 முதல் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். மட்டக்களப்பு கொக்குவில் பொது சுகார பகுதியில் எழுந்தமானமாக முன்னெடுக்கப்பட்ட துரித ஆன்டிஜென் பரிசோதனையில் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு போலீஸ் தலைமைய பொறுப்பதிகாரி BK ஹெட்டியாராய்ச்சி தலைமையிலான போலீஸ் உத்தியோகஸ்தர்களின் பங்களிப்புடன் மட்டக்களப்பு சுகார வைத்திய அதிகாரி அலுவலக வைத்தியர் கிறிசுதன் தலைமையில் கொக்குவில் பொதுச்சந்தை பகுதியில் 100 நபர்களுக்கு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. மேலும் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் ஒருவர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தாங்குடியில் நேற்று மாலை 48 பேருக்கு PCR பரிசோதனைகளுக்கான மாதிரிகள் பெறப்பட்டதாக காத்தாங்குடி சுகார வைத்திய அதிகாரிகள் தெரிவித்தனர்.
காத்தாங்குடி போலீசாரின் உதவியுடன் காத்தாங்குடி பிரதான வீதியின் குட்பின் சந்தியில் இந்த PCR பரிசோதனைகளுக்கான மாதிரிகள் பெறப்பட்டு அவைகள் முழுமையான பரிசோதனைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காத்தாங்குடி சுகார வைத்திய அதிகாரி ALM நபில் தெரிவித்தார். திருகோணமலை கல்வி வலயத்துக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் உடன் அமலாகும் வகையில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. திருகோணமலை கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்கும் தேதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கிழக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட கோவிட் செயலணி விசாரக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தலைமையில் இன்று காலை மாவட்ட செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. மாவட்டத்தின் பாடசாலை மட்டத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள கற்றல் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பு தொடர்பாகவும் வலயக்கல்வி பணிப்பாளர்களுடன் கலந்துரையாடப்பட்டது. மாவட்ட சுகார வைத்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கொரோனா பாதுகாப்பு செயலணி விசார கலந்துரையாடலில் கோவிட் செயலணியை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அனர்த்த நிலை தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வலய கல்வி பணிப்பாளர்கள், பிரிவு செயலாளர்கள் மற்றும் போலீசார், ராணுவத்தினர் இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டு பாடசாலை மாணவர்களை மிக கவனமாக கையாள வேண்டிய பொறுப்பு அதிபர்களுக்கும் வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் இருப்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி கூறினோம். பாடசாலைகளில் எவ்வாறு வகுப்பறைகளிலே மாணவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது, பொதுமக்கள் கூடும் இடங்களிலே எவ்வாறு கட்டுப்படுத்துவது, வர்த்தக நிலையங்களில் எவ்வாறு இந்த சேக்குலரை நடைமுறைப்படுத்துவது போன்ற விடயங்கள் பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்தும் அம்பாறை மாவட்டத்திலிருந்தும் இங்கே கடமைக்கு வருகின்ற ஆசிரியர்களை எவ்வாறு நாங்கள் கையாளுவது என்பதை பற்றிய விளக்கத்தை கேட்டிருந்தார்கள். நாங்கள் கூறியிருந்தோம், உங்களை வலயத்தை பொறுத்து உங்களுக்கு தீர்மானம் எடுக்க முடியும். உங்களை ஒரு நிறுவனத்தின் தலைவர் என்ற வகையிலே ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்களை வீட்டிலிருந்து கடமை செய்யுமாறும் நிலைமையை அவதானித்து நீங்களே முடிவெடுக்கலாம், அவர்களை பாடசாலைக்கு வருவதாக சொல்லி அவர்களை கடமையில் சேர்த்துக் கொள்ளலாம் என்பதை அவர்களுக்கு கூறியிருந்தோம். ஏனென்றால் இது மாவட்ட ரீதியாக ஒரு பொதுவான தீர்மானத்துக்கு வர முடியாத ஒரு விடயம். அந்தந்த வலய கல்வி பயன்பாடுகள், அந்தந்த நிறுவன தலைவர்கள் அங்குள்ள நிலைமைக்கு ஏற்றவாறு தீர்மானத்தை எடுத்து எங்கள் எல்லோரது நோக்கம் COVID-19 மூன்றாவது அலையை பூர்ணமாக கட்டுப்படுத்துவது. அதற்காக நீங்கள் தனிப்பட்ட முறையிலே நிறுவனத்தை பொறுத்து, சூழலை பொறுத்து அந்த பகுதியின் நிலைமைக்கு ஏற்ப தீர்மானங்களை எடுக்குமாறு தெளிவாக அவங்களுக்கு கூறியுள்ளோம். வவுனியா நகரின் மத்திய பகுதியில் இன்று தொற்று நீக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. கொரோனா தாக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்குடன் தொற்று நீக்கும் செயற்பாடுகள் வவுனியாவில் இன்று முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் வவுனியா நகரசபை மற்றும் சுகார பிரிவினர், ராணுவத்தினரின் ஏற்பாட்டில் வவுனியா பழைய பேருந்து நிலையம் மற்றும் வங்கிகளின் தன்னியக்க இயந்திரங்கள், வியாபார நிலையங்கள் நகரின் முக்கிய பகுதிகளில் இன்று தொற்று நீக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது நகரசபை தீயணைப்பு வாகனங்களால் பொது இடங்கள் நீர்ப்பாய்ச்சி தூய்மையாக்கப்பட்டு மருந்து விசிறப்பட்டது. நாட்டில் மீண்டும் COVID-19 வைரஸ் தொற்று தீவிரமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் தயார் நிலையில் உள்ளதா என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னப்பிரிய கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். அப்ப ஹெமகினேக்கு தானவா மே முகத்த வேணக்கோட்ட கொரோனா ரோக வசங்கத்தை COVID-19 வைரஸ் ஆசாதனே தாம பரபதளவ அப்பே சமாஜே துல தற்போது நாட்டில் மிகவும் பாரதூரமான நிலைமையில் கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். மூன்றாவது அலை ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்விகள் எமக்கு எழுந்துள்ளன. இதற்கு இடையில் நாட்டில் வழங்கப்பட்டுள்ள தடுப்பூசிகளின் பிரதிபலன்கள் என்ன? ஏன் இரண்டாவது டோஸ் இன்னும் வழங்கப்படவில்லை? எவ்வாறு நாளொன்றுக்கு இந்த அளவு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றார்கள் என்பது தொடர்பிலும் எமக்கு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. எவ்வாறு இருப்பினும் நாட்டில் கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து செல்வதென்பது மிகவும் தெளிவாகிறது. நேற்றைக்கு முன்தினம் மகாஓய பகுதியில் தாதியர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. 10 தாதியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சில வார்டுகளும் மூடப்பட்டன. இன்று காலை திருகோணமலையில் 7 தாதியர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் சில வார்டுகளும் மூடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த வாரம் அனுராதபுர தாதியர் பயிற்சி கல்லூரியில் கோவிட் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சில குழுக்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அதே போல நேற்றைய தினமும் கண்டி தாதியர் பயிற்சி கல்லூரியில் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து முழுமையாக தாதியர் பயிற்சி கல்லூரி மூடப்பட்டுள்ளது. இவ்வாறு பல இடங்களிலும் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது தவிர நாட்டில் கழுத்துறை பகுதியில் சில பிரதேசங்கள், குர்ணாகல் பகுதியில் இருக்கும் சில பிரதேசங்கள் போலீஸ் பிரிவுகள் என பல இடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் நாட்டில் தொற்று பரவல்கள் தீவிரமடைந்துள்ளது தெளிவாகிறது. இந்த நிலையில் எதிர்காலத்தில் இந்த வைரஸ் தொற்று மேலும் தீவிரமடையக்கூடும் என விசேட தொற்று நோய் தடுப்பு பிரிவின் வைத்தியர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தீவிரமான பரவல் ஏற்படுமாயின் அல்லது வெவ்வேறு வகையான வைரஸ் தொற்றுக்கள் நாட்டுக்குள் பரவி இருப்பின் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள எஸ்ட்ராசெனகா தடுப்பூசியின் பிரதி பலன்கள் என்ன? மீண்டும் நாட்டில் தொற்று ஏற்படுமாயின் அதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றதா என்று நாம் கேள்வி எழுப்புகின்றோம்.
இருக்கின்றோம். சுகாதார விதிமுறைகளை மறியமை தொடர்பில் இதுவரையில் கைது செய்யப்பட்டவர்களில் அதிக அளவிலான ஒரு நேற்றைய தினத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீஸ் ஊடகப் பேச்சாளர் பிரதீப் பொலிஸ்மாதிபர் ஐத்ரோகன நேற்று மாத்திரம் 177 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார். கொழும்பில் ஊடகங்களுக்கு இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிரோதாயனேட்ட அதால மேயும் ஸ்ரீலங்கா போலீசிய அகண்ட சுதுக்கணும் லபனோ எவாகியமே ஈய தினேதி தனிமைப்படுத்தல் சட்டத்திற்கு அமைவான சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. அதுவும் குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் தற்பொழுது மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஏனெனில் நாடளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்று பரவலின் கொத்தணிகள் உருவாகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆகவே கடந்த அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய குறித்த சட்ட விதிகளை மீறுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் தனிமைப்படுத்தல் விதிகளை பொது போக்குவரத்து சாதனங்களில் பின்பற்றாதவர்களும் கைது செய்யப்படுவார்கள். அந்த வகையில் கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து இதுவரையில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் அதிக அளவிலானோர் நேற்றைய தினமே கைது செய்யப்பட்டுள்ளனர். அதுவும் கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 177 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 134 பேர் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். அந்த வகையில் கொழும்பைச் சேர்ந்த 39 பேரும் கம்பஹாவைச் சேர்ந்த 45 பேரும் களுத்துறையைச் சேர்ந்த 50 பேரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் அவர்களுக்கு எதிரான நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்துள்ள நிலையில் அலுவலகங்களில் ஒரே நேரத்தில் பணியாற்றும் அரசு ஊழியர்களின் தொகையை மட்டுப்படுத்த பொது நிர்வாக அமைச்சர் தீர்மானித்துள்ளது. அரசு ஊழியர்களை ஒவ்வொரு பிரிவினராக கடமைக்கு அழைப்பதற்கான அறிவுறுத்தல் அடங்கிய சுற்றுநிறுவம் ஒன்று நாளை வெளியிடப்பட உள்ளதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் அரசியல் தேவைகளுக்காக நாட்டை அழிவுக்கு உட்படுத்துவதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். முலிமக்கு ஏனடோனே கொரோனா பலவினி ரயில்ல லங்காவத்துல அத்திக்கிறே வர்த்தமான தெய்ங்க ஆண்டு பேரவின் பே இவ்வகையமா தெவனி ரயில்ல நிர்மாணி கரே மே ஆண்டு தெய்ங் துங்கனி ரயில் நிர்மாண விழாத்தி. நாட்டில் முதலாவது கொரோனா அலையை ஏற்படுத்திய அரசாங்கமாகும். இதிலிருந்து அரசினால் தப்பிக்க முடியாது. அதே போல இரண்டாவது அலை ஏற்பட முழுமையான காரணம் அரசாங்கமாகும். இதற்கு இடையில் தற்போது மூன்றாவது அலையை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கமே காரணமாகும். நிச்சயமாக இந்த செயற்பாட்டிற்காக அரசாங்கம் பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும். புத்தாண்டு கொண்டாட்டங்களை வரையறை செய்து ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருமாறு சில சுகாதார தரப்பினர் தொடர்ச்சியாக குறிப்பிட்டனர். அந்த செயல்முறையை கையாண்டிருந்தால் இன்று ஒரு தீவிர நிலைக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. மக்கள் அனைவரும் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், தற்போதைய அரசாங்கம் அரசியல் செயற்பாட்டுக்காக நாட்டை அழிவுக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறது. முதலாவது அலையை கட்டுப்படுத்தி விட்டோம் என தமக்கு தாமே கூறிக்கொண்டு பரிசுகளையும் பெற்றுக் கொடுத்தது. மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பிரண்டிக்ஸ் நிறுவனம் மூலம் இரண்டாவது அலை ஏற்பட்டது. அதில் புதிய வகை வைரசும் நாட்டில் பரவுவதாக கண்டறியப்பட்டது. இந்த புதிய வகை வைரஸ் யாரால் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது, எவ்வாறு பரவியது என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை. காரணம் அரசின் சில தவறான நடவடிக்கைகளினாலேயே நாட்டில் புதிய வைரஸ் பரவியதை அரசாங்கம் நன்றாக தெரிந்து வைத்திருந்தது. இந்த நிலையில் நாட்டில் இருக்கும் முதியவர்களுக்கும் பல்வேறு நோய்க்குள்ளாகி இருப்பவர்களுக்குமே தொற்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் மூன்றாவது அலையின் காரணமாக இளைய தலைமுறைகள் பாதிப்புக்குள்ளாகிக் கொண்டிருக்கின்றனர். இதுவே இந்த வைரசின் தீவிர மாற்றமும் ஆபத்தான நிலைமையுமாகும். இந்த தொற்று நிச்சயமாக வெளிநாட்டவர்களின் மூலமாகவே நாட்டிற்குள் வந்திருப்பதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். இவை அனைத்தும் இந்த தோல்வியுற்ற அரசாங்கத்தின் செயற்பாடுகளினாலேயே என்பதை மக்கள் அனைவரும் நன்றாக நினைவிற்கொள்ளுங்கள். மக்களுக்கு தடுப்பூசியை வழங்குவதனால் மாத்திரம் இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியும் என ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். ஏற்கனவே வழங்கிய தடுப்பூசிகளின் மூலம் என்ன நேர்ந்தது, இவற்றுக்கான பிரதிபலன்கள் என்ன, நாம் பெரும்பாலானவர்களுக்கு தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் என கிண்ணம் ஒன்றை பெற்றுக் கொள்ள முயற்சித்த அரசாங்கம் தடுப்பூசி வழங்குவதில் தோல்வியடைந்துள்ளது. என்னத் பிராயோகிக நெத்துனா என்னத் கரணே அசார்த்தக பாவத்துல ரட்டே ஜனதாவ தவத் மே மர உகுலக மே வசாங்கத்தே மேதன தேத்தராத பாத்கல. மன்னார் மாதோட்டம் மணற்குளம் புகிரத கடவையை பாதுகாப்பான முறையில் அமைத்து பாதுகாப்பு ஊழியர் ஒருவரை நியமிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் நானாட்டான் உயிலங்குளம் பிரதான வீதியில் அமைந்துள்ள பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படும் மாதோட்டம் மணற்குளம் புகிரத கடவையை பாதுகாப்பான முறையில் அமைத்து புகிரத கடவைக்கான பாதுகாப்பு ஊழியர் ஒருவரை நியமிக்குமாறு மக்கள் உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக குறித்த பாதுகாப்பற்ற புகிரத கடவையில் புகிரத்தில் மோதும் நிளையில் தெய்வாதீனமாக உயிர் தப்பிய இளம் குடும்பஸ்தர் ஒருவர் அப்போது பொதுமக்களுடன் இணைந்து குறித்த கோரிக்கையை முன்வைத்தார்.
உயிலங்குளம் நானாட்டான் வீதி புனரமைப்பு செய்யப்படுகின்றது. உயிலங்குளம் வழியாக அரிப்பு செல்லும் இலங்கை போக்குவரத்து சபைக்கான பஸ்ஸும் மேலதிகமான சேவைகளை இதில் இந்த பாதை ஊடாக ஏற்படுத்தி இருக்கிறது. கிராமத்தின் நடு மத்தியில் உள்ள கடவை மாதோட்டம் ஸ்டேஷன், அதாவது அதில் புகையிரத கடவை இல்லாதபடியால் நான் அதில் அடிபட்டு என்ற உயிர் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. 24 மணித்தியாலம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ட்ரெயின் ஓடத் தொடங்கின காலத்திலிருந்து இந்த ஸ்டேஷனுக்கு புகையிரத கடவை காவலாளி யாருமே இல்லாத நிலையில் பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்ற நிலையில் இருக்கின்றது. மாதோட்டம் புகையிரத நிலையத்திற்கு கட்டாயமாக ஒரு புகையிரத கடவையும் ஒரு காவலாளியும் போட்டு எமது மக்களை பாதுகாக்குமாறு மாவட்ட செயலாளர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சங்கர் பாலச்சந்திரன் மலையத்துக்கு விஜயம் செய்துள்ளார். யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சங்கர் பாலச்சந்திரன் மலையத்திற்கான விஜயத்தின் போது ஹேட்டன் மற்றும் ஹொட்டகலை பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டார். இந்த விஜயத்தின் போது ஹேட்டனில் உள்ள தொண்டமான் தொலைப்பயிற்சி நிலையத்துக்கு சென்று பார்வையிட்டதோடு விவரங்களையும் கேட்டறிந்து கொண்டார். அதன்பின் ஹொட்டகலை பகுதியில் உள்ள தேயிலை தொழிற்சாலை ஒன்றுக்கு சென்று அங்கு தேயிலை தூள் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்றது என பார்வையிட்டதுடன் முதல் முறையாக லயன் குடியிருப்புகளுக்கு சென்று அங்கு உள்ள இந்திய வம்சாவளி மலையக மக்களிடம் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இந்திய வீடமைப்பு திட்டத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துக் கூறியதுடன் எதிர்வரும் காலங்களில் 10,000 இந்திய வீடமைப்பு திட்டத்திற்கான ஆரம்ப பணிகள் தொடர்பிலும் மக்களிடம் தெளிவுபடுத்தினார். இதன்போது இந்திய துணை தூதுவர் சங்கர் பாலச்சந்திரனுக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது கண்டிக்கான பதில் இந்திய உயர்ஸ்தானிகர் கிருஷ்ண பிரசாத், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப செயலாளரும் சர்வதேச விவகாரங்களுக்கு பொறுப்பானரும் பிரஜாசக்தி செயற்திட்டத்தின் பணிப்பாளருமான பாரத் அருள்சாமி, ஹொட்டகலை பிரதேசபை தலைவர் ராஜமணி பிரசாத், ஹொட்டகலை பிரதேசபை உறுப்பினர் பெருமாள் நேசன், ஹொட்டகலை பெருந்தோட்ட யாகத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி ரோஹான் எட்வர்ட் ஆகியோரும் உடனிருந்தனர். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச பிரிவுக்குட்பட்ட ஊரியான் குளத்தின் புறமைப்பு பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஊரியான்குளம் நீர்ப்பாசன செழுமின் தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் புறமைப்புக்கான ஆரம்ப நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசாளர் பிரிவுக்குட்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த விவசாய பிரதேசமாக காணப்படுகின்ற ஊரியான்குளத்தை புறமைத்து தருமாறு விவசாயிகள் விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைவாக குறித்த குளம் நீர்ப்பாசன செழுமை தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் புறமைக்கப்பட உள்ளது. கிராமிய வயல் நிலங்கள் மற்றும் அதனை அண்டியுள்ள குளங்கள், நீர்த்தக்கங்கள் மற்றும் நீர்ப்பாசன அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் சுமார் 10 மில்லியன் ரூபாய் செலவில் இதன் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று காலை 9 மணிக்கு நடைபெற்றது. நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு வேலை திட்டத்தினை ஆரம்பித்து வைத்தார். கண்டாவளை பிரதேசாளர் திரு பெருந்தாகரன், மாகாண நீர்ப்பாசன பொறியாளர் எஸ் பிரேம்குமார், கிளிநொச்சி பிரதி நீர்ப்பாசன பொறியாளர் எஸ் ராஜகோபு, இரண்டைமடு நீர்ப்பாசன பொறியாளர் எஸ் செந்தில்குமரன், நீர்ப்பாசன பொறியாளர் எஸ் விகிர்தன், கமநில அபிவிருத்தி உதவி ஆணையாளர், கிராம அலுவலர், நீர்ப்பாசன திணைக்கள உத்தியோகர்கள், பொறியாளர்கள், விவசாயிகள் என பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கடும் மழையினால் கண்டி நாவலப்பட்டி நகரம் வெள்ளத்தில் மூழ்கியது. கண்டியில் நேற்று பெய்த கடும் மழையின் காரணமாக நாவலப்பட்டி நகரம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக நாவலப்பட்டி, கம்பளை, கண்டி ஆகிய பகுதிக்கான போக்குவரத்து சில மணி நேரம் தடைபட்டிருந்ததாக நாவலப்பட்டி போலீசார் தெரிவித்தனர். நாவலப்பட்டி நகர்ப்புறங்களில் உள்ள கால்வாய்கள் சுத்தம் செய்யப்படாமையினால் குறித்த கால்வாய்களில் ஏற்பட்டுள்ள அடைப்பு காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து நாவலப்பட்டி நகரசபையின் ஊடாக வெக்கு இயந்திரத்தினை பயன்படுத்தி கால்வாய்களில் ஏற்பட்டிருந்த அடைப்பு நீக்கப்படும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் தொடர்பான சுற்றிவளைப்புகளில் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் ஐத் ரோகண தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் சுற்றிவளைப்புகளில் போதைப்பொருளுடன் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஐத் ரோகண தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டார். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மொரவிவ பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் 40 கிராம் ஹெரோயினுடன் 38 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திட்டமிட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மொரட்டுமுல்ல பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் 30 கிராம் ஹெரோயினுடன் 56 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
விசேட அதிரடிப்படை என்றால் மீடியா கூட போலீஸ் பிரிவில் முன்னெடுக்கப்பட்ட மூன்று சுற்றி வளைப்புகளில் 12 கிராம் ஹெரோயினுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். வெள்ளம்பட்டி பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் 1 கிலோகிராம் கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவரும், ஜாயில பிரதேசத்தில் 2 கிலோ கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவரும், கல்கிச பிரதேசத்தில் 900 கிராம் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.